எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உலக ஜனத்தொகை, ஒரு சுவாரஸ்யமான புரிதல். பாருங்கள், இப்போ 2022 இருக்கோம், இந்த வீடியோ போடும்போது இந்த டைமில் உலகத்தோடைய ஜனத்தொகை நம்ம என்ன சொல்கிறோம்னா 8 பில்லியன், அதாவது 800 கோடி. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு ஆத்மா, இந்த புருவத்தின் மத்தியிலிருந்து இந்த உடலை இயக்கிட்டுருக்கேன், கரெக்டா? இந்த மாதிரி 800 கோடி பேர் இந்த பூமியில் இப்போ இருக்காங்க அப்படின்றது தான் ஜனத்தொகை. உலக ஜனத்தொகைன்னு இப்படி கணக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த கணக்கு கரெக்டா அப்படின்னு சீரியஸாக யோசிச்சு பாருங்களேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்போவும் மக்கள் வாழ்ந்திருப்பாங்க, கரெக்டாக? அவங்க இன்றைக்கி உயிரோடு இருப்பாங்களா அப்படின்றது கிடையாது, கரெக்டாக? ஆனால் அவங்களும் வாழ்ந்துட்டு போனவங்க தான். அப்போது இறந்து போயிட்டாங்க, அதனால் நம்ம அவங்கள கணக்கில் எடுக்கலை. அவங்களையும் நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா, அப்போது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாப்புலேஷன் இருந்திருக்கும், கரெக்டாக? அந்த பாப்புலேஷன் ப்ளஸ் இப்போ இருக்கிற பாப்புலேஷனை சேர்ந்தால் தான் இந்த பூமியோட பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம்னா கரெக்டான கணக்கு வந்துடும், எவ்வளோ பேர் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னு. அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க, அந்த கணக்கு இந்த கணக்குன்னு பார்த்தா பூமியில் இன்னைக்கு வரைக்கும் இத்தனை மனிதர்கள் வாழ்ந்தாங்கன்னு ஒரு கணக்கு எடுக்க முடியும். ஆனால் ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம 800 கோடின்னு எடுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிறந்தா உடனே வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணணும், இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணால் தான் அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு சென்செக்ஸ் கிடைக்கும், கணக்கு கிடைக்கும், சென்செஸ் கிடைக்கும். இந்த நாட்டில் இவ்வளோ பேர் பிறந்திருக்காங்க, அதுமாதிரி உலகம் ஃபுல்லாக எல்லா நாடுகாரங்களும் கணக்கு கொடுத்தா தான் ஒரு ஜனத்தொகையை கொண்டு வர முடியும். அதேமாதிரி இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், இவர் இறந்துட்டாருன்னு போய் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் இத்தனை பேர் பூமியில் இருக்கணும் ஒரு கணக்கு எடுக்க முடியும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு மேத்தமெட்டிக்ஸ். இப்போ ஒரு சுவாரஸ்யமான ஒரு கால்குலேஷன் பார்க்கலாமே. இப்போது பூமியில் 1 பில்லியன், அதாவது 100 கோடி எப்போ வந்தது அப்படின்றதுக்கு இந்த சார்ட் பாருங்களேன். அது என்ன சொல்லுதுன்னா, 1804 நம்ம வந்து முதல் முறையாக 100 கோடி வந்தோம் அப்படின்னு சொல்லுது. இந்த 2 பில்லியன், அதாவது 200 கோடி, அது என்றைக்கு வந்ததுன்னா 1927, அதாவது ஒரு 123 வருஷத்துக்கு அப்புறம். ஓகேவா? இப்போ 1927 ஒரு கணக்கு எடுத்துப்போம். 1927 200 crore இருந்ததுன்னா இருக்காங்க அப்படிதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, கரெக்டாக? ஆனால் 1804 என்ன இருந்தது? 100 கோடி இருந்தது. 123 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும்? அந்த 100 கோடி மக்களும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சராசரி மனுஷனோட வயசு வந்து 100 வருஷமே இருந்துட்டானே வச்சா கூட நம்ம 123 வருஷத்துக்கு அப்புறம் பேசுகிறோம். ஸோ அவங்கெல்லாம் போயிருப்பாங்க. அப்போ உலக ஜனத்தொகை நம்ம சொல்கிறது வந்து 200 கோடின்னு ஏன் சொன்னோம்? 200 கோடி பேர் அன்றைக்கி இருந்தாங்க, அதனால் 200 கோடின்னு சொன்னாங்க. ஆனால் பூமியில் இருந்தவங்க கணக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம்? அந்த 100 கோடியும் இருந்தாங்க 1804, அவங்களையும் கணக்கு எடுத்துக்கணும். அப்படி பார்த்து 300 கோடின்னு சொன்னோம். 1804 முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு 1704 ஒரு ஜனத்தொகை இருந்திருக்கோம்ல, அது 50 கோடியோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கணக்கையும் எடுக்கணும்ல. அந்த மாதிரி எல்லா கணக்கையும் சேர்த்தா தான் முழு உலக ஜனத்தொகைன்னு கொண்டு வர முடியும். அந்த கால்குலேஷன் எடுக்க முடியாததுனால நம்ம உலக ஜனத்தொகைன்னு நம்ம எது கால்குலேட் பண்ணுறோன்னா இன்றைக்கி உயிரோடு இருக்கிறவங்க கணக்கு அப்படின்னு கணக்கு வச்சு சொல்கிறோம். இன்றைக்கி 2022 நம்ம 800 கோடி பேர் நம்ம சொல்கிற கணக்கு என்னென்னா, இன்றைக்கி பூமியில் இத்தனை பேர் இருக்காங்கப்பா, அந்த கால்குலேஷன் சொல்கிறாங்க. இனி ஒரு சுவாரஸ்யமான கால்குலேஷன் சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது நான் பிறந்தது வந்து 1972 இந்த பிரிவில். ஓகேவா? 1974 இந்த பூமியோட ஜனத்தொகை வந்து 400 கோடி, 4 பில்லியன். ஓகேவா? அப்படின்னா என்ன, அந்த 400 கோடியில் நானும் ஒருத்தேன். ஏன்னா 1972 நான் பிறந்தேன். இந்த 5 பில்லியன் 500 கோடி என்றைக்கு வந்ததுன்னா 1987 வந்தது. அப்போ நான் அப்போ உயிரோடு இருக்கேன், அதனால் அந்த 500 கோடியில் நான் இதே உடலில் 500 கோடியிலையும் நான் இருக்கேன். அந்த 6 பில்லியன் எப்போ வந்ததுன்னா, 600 கோடி எப்போ வந்ததுன்னா 1998 அன்றைக்கும் இருக்கேன், இதே சரீரத்தில் இதே உடலில் ஆத்மாவானது நடிச்சுக்கிட்டே நான் அந்த 600 கோடியிலும் அதே நான் இருக்கிறேன். 7 பில்லியன், அதாவது 700 கோடி அது வந்தது வந்து 2010. ஓகேவா? அப்போவும் இதே உடலில் நான் நடிக்கிறேன். 2022, அதாவது இந்த வருஷம், 8 பில்லியன் ஆயிடுச்சு, அதாவது 800 கோடி ஆச்சு. ஓகேவா? அதுலேயும் இதே உடலில் நினைக்கிறேன். தியரிட்டிக்கலாக பார்த்தா 2037 என்ன சொல்கிறாங்கன்னா, உலக ஜனத்தொகை 9 பில்லியன் ஆகிடும், 900 crore ஆகும். ஓகே, தியரிட்டிக்கலாக நம்ம சொல்ல வந்தால் எனக்கு வந்து அந்த டைமில் ஒரு 65 வயசு இருக்கும். ஸோ 65 வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழலாம், வாழ முடியாது, நான் சாராங்கன்னு சொல்கிறோம், என்ன வேணால் நடக்கலாம்னு சொல்கிறோம்.
ஆனால் தியரிட்டிக்கலாக 65 வயசில் ஒருத்தர் எக்ஸிஸ்ட் ஆகலாம் அப்படின்னா என்ன, அதை 900 crore இதே உடலில் நான் நடிக்க முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, 1972 பிறந்த நான் 400 crore இருக்கேன், 500 crore இருக்கேன், 600 crore இருக்கேன், 700 crore இருக்கேன், 800 crore இருக்கேன், இன்றைக்கி 900 crore போக முடியும். இதே உடலில் இத்தனை கோடி ஜனத்தொகையில் நானும் இதே உடலில் நடிக்க முடிஞ்சிருக்கு, முடியுது. இப்போ இது எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயம் பாருங்களேன், இந்த சார்ட்டை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்களேன், உங்களுக்கு என்ன எப்போ பிறந்தீங்கன்னு பாருங்கள், அந்த டைமில் உலகத்தில் எத்தனை கோடி ஜனத்தொகை இருந்ததுன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் அதே உடலை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி 400 crore 500 crore 600 crore எப்படி வந்தீங்கன்னு பாருங்கள், எவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு கணக்காக இருக்க பாருங்களேன். இப்போ நம்ம வேறு ஒரு விஷயம் சொல்கிறோம், அதாவது நான் 1972 பிறந்தேன், ஓகேவா, மகாத்மா காந்தியெல்லாம் இருந்த காலகட்டம், இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்தாரு 1947 சொல்கிறோம், அப்புறம் என்ன சொல்கிறோம், நம்ம அந்த டைமில் பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, நம்ம பிறந்திருக்கோம், ஆனால் வேறொரு உடலில் பிறந்திருந்தோம், நடிச்சிட்ருக்கோம். அது இந்தியாவிலையும் பிறந்திருக்கலாம், வெளிநாட்டிலையும் பிறந்திருக்கலாம், ஒருவேளை இந்தியாவிலே இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த உடலில் நீங்கள் இருந்த இடத்துக்கு மகாத்மா காந்தி வந்தாலோ இல்லை மகாத்மா காந்தி இருந்த இடத்துக்கு நீங்கள் போயிருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த டைமில் நம்ம வேறொரு உடல் எடுத்து நடிக்கிறதுனாலையும் போன பிறவின்றது ஒன்று ஞாபகம் இல்லைன்றதுனால தான் நம்மளால் என்ன ஞாபகம் வச்சுக்க முடியல, மகாத்மா காந்தியை நம்ம அனுபவம் பண்ண அனுபவம் இப்போ தெரிய மாட்டேறது. அப்படின்னா என்ன சொல்ல வரோம், உலகத்தில் எந்த காலகட்டமாக இருந்தால் கூட, இப்போ இயேசு பிறந்தார் அப்படின்னு சொல்கிற 2000 அந்த டைமில் நான் இல்லை அப்படி இல்லை, நம்ம இருந்தோம், வேற ஒரு உடலில் நடிச்சிருந்தோம், ஆனால் அவர் இருந்த ஊரில் தான் நம்ம பிறந்தோமான்னு தெரியாது, ஆனால் வெளியிலேருந்து இப்போ கேட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கன்னா, நான் இருக்கிறது இந்தியாவில், அமெரிக்க ஜனாதிபதியை பற்றி நான் கேட்குறேன், நான் அமெரிக்கே போனது கிடையாது, ஓகேவா, அந்த ரஷ்யா புட்டினை பற்றி கேட்குறோம், சைனாவோட தலைவரை பற்றி கேட்குறோம், இந்த நாடுகள்லாம் நான் போகிறேன்னா கூட நியூஸை நான் கேட்க முடியும், அதே காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா இந்த ட்ராமாவோட டிசைன் எப்படி, இந்த ட்ராமாவோட டிசைன் எப்படின்னா, நம்ம சத்தியகுத்தில் முதல் நாளில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வேற ஒரு உடல் எடுத்து நடிச்சுட்டே இருப்போமே, இதே பூமியில் தான் இருப்போம், வீட்டுக்கு போகவே முடியாது. வீட்டுக்கு எப்போ போக முடியும்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட் டேக்கு இறைவனாக வந்து விழிச்சு கூட்டிகிட்டு போகும்போது தான் போக முடியும். அது வரைக்கும் இதே பூமியில் வெவ்வேறு உடல் எடுத்து நடிப்போம். நமக்கு எது ஞாபகம் இருக்கும்னா, கரண்ட்டாக எடுத்து நடிக்கிற அந்த உடலோடைய நடிப்பு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், ஓகே. ஸோ இதில் எனக்கு ஒரு சாரிஸ் என்னென்னா, இந்த டோட்டல் ட்ராமாவில் 400 crore ஜனத்தொகை இருந்ததுலேருந்து இந்த சரீரத்தை வச்சு சொல்கிறேன், 400 crore இருக்கேன், 500 இருக்கேன், 600 இருக்கேன், 700 இருக்கேன், 800 இருக்கேன், 900 வரைக்கும் கூட பக்கத்தில் 1936 வரைக்கும் இருப்போம் இல்லையா, ட்ராமா வரைக்கும் இல்லை என்ன நடக்குமோ அது நடக்கும். ஸோ ஒரே உடலை அப்படி ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த ட்ராமா எவ்வளோ சுவாரஸ்யமாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுதான் இந்த ட்ராமோட ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஓகேவா. ஸோ இதில் இனி ஒரு சூட்சமமான விஷயம் தான் அன்றைக்கி நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம், 33 crore தேவதைகளாக, 33 crore ஆத்மாக்களான், அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து அதை போய் பாருங்கள். அதில் என்ன சொல்கிறோம், சத்திய இறைவன் சொல்கிறது வந்து சத்தியகுதிரம் முதல் நாளில் வந்து 9 lakh பேர் நடிப்பாங்கன்றார், 33 கடைசி 33 crore தேவதைகள் இருப்பாங்கன்றாங்க. அங்கே 33 crore தேவதைகள்ன்றது என்னென்னா, ஒரு ஆத்மா ஒரு உடலை எடுத்து நடிக்கிற மாதிரி 33 crore பேர் இருக்க மாட்டாங்க, இது என்னோட புரிதல், ஓகேவா. அது என்னென்ன, ஃபஸ்ட்டு நடித்தாங்களா 9 lakh, செகண்ட் பிரிவு கொஞ்சம் பேர் எடுத்திருப்பாங்களா, இதெல்லாம் கூட்டி சம் டோட்டல் தான் அப்படி இருக்குமே தவிர ஜனத்தொகை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது எவ்வளோ இருக்கும்ன்றது இறைவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம், அதுதான் ட்ராமாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இல்லைனா நம்ம இந்த டோட்டல் பாப்புலேஷன் இருக்குல்ல, ஆரம்பத்துலேருந்து இந்த விநாசம் வரைக்கும் இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஆன்சரே பண்ண முடியாது. அதை நான் அந்த வீடியோவில் பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்போம். ஆனால் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் அதில் நம்ம பேசலை, ஏன்னா இது வெறும் இந்த சுவாரஸ்யங்களை மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஏன்னா ஜனத்தொகைன்னு எதை எடுக்கிறோம்னா, உயிரோடு இப்போ இருக்கிற மக்களை மட்டும்தான் நம்ம ஜனத்தொகைன்னு எடுக்கிறோம். ஆனால் முழு உலக ஜனத்தொகைன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள்லேருந்து நடித்தவங்க இத்தனை பேர் நடிச்சிருப்பாங்க அதெல்லாம் சேர்த்து சொன்னால், கியூமுலேட்டிவாக சொன்னால் தான் இந்த பூமியில் இத்தனை பேர் நடிச்சிட்டு போயிருக்காங்கன்னு நம்ம கணக்கெடுக்க முடியும். ஆனால் அது ப்ராக்டிக்கலாக எடுக்க முடியாதுன்றதுனால இப்போ யார் இருக்காங்களோ அதை வச்சு நம்ம கணக்கெடுக்கணும். அதே மாதிரி ஒரே சரீரத்தில் ஒரே உடலில் நம்ம வந்து எத்தனை 100 crore எத்தனை 100 crore இருந்தோம் அப்படின்னு கணக்கு பார்க்கும்போதும் அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஆர்வமாக யோசிக்கும் போது வரக்கூடிய தாட்ஸு, அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் தெரிஞ்சாதான் வாழணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எப்போவுமே நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கேட்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்கிறதுனால இதை நான் யோசித்ததுனால அதை உங்கள் கூட ஷேர் பண்ணேன். நீங்கள் பார்க்க வேண்டியது, நீங்கள் எப்போ பிறந்தீங்கன்னு பாருங்கள், இந்த சார்ட் வச்சு பாருங்கள், அப்புறம் உங்களுக்கும் சுவாரஸ்யமான சில ஃபிகர்ஸ் நம்பர்ஸ் கிடைக்கும், அதை வச்சு நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். Thank you.